ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்றைக்கி ரிவ்யூ டைம். பார்க்க போகிறது ஆச்சி பானி பூரி கிட்டோட ரிவ்யூ. இந்த பேக்கை ஓப்பன் பண்ணால் வந்து உள்ளக்க வந்து 4 டைப் ஆஃப் வந்து கவர் இருக்குது. ஒன்று வந்து பானிபூரி பல்லட்ஸ், இன்னொன்று வந்து ஸ்வீட் சட்னி, தேர்ட் ஒன்று மின் சட்னி, ஃபோர்த் ஒன்று சீசனிங். இதில் பாயில்டு பொட்டேட்டோவும் ஆனியனும் எடுத்து வைக்கச்சது இந்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பானிபூரி பெல்லட்ஸையும் நல்லா பொறிச்சு அப்பளம் மாதிரி நல்லா பொறிச்சு தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 250 ml வாட்டரில் வந்து மின்ட் சட்னியை போட்டு அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் வந்து நம்ம வந்து ஸ்வீட் சட்னியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சீசனிங் பண்ணிடலாம். வந்து பாயில்டு பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி ஆனியனும் போட்டு வச்சுருக்குறோம். அதில் இந்த மசாலா பாக்கெட்டை வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சால்ட்டு தேவை அப்படின்னா இதில் நீங்கள் உப்புமே சேர்த்துக்கலாம். இப்போ பானிபூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பானிபூரி பாருங்கள், நல்லா ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக இருக்குது. இதை நல்லா உடச்சி நடுவில் வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. மேலே வந்து ஸ்வீட் சட்னி சேர்த்துக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஓமப்படி இருந்துச்சு, அதனால நான் போடுறேன். உங்களுக்கு வந்து காராபூந்தி இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பானியை வந்து நல்லா வந்து மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பேக்கேஜோட ரேட் பார்த்திங்கன்னா 40 rupees. நான் இந்த பேக்கேஜுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கறதா இருந்தால் 5-4 கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, மிச்சப்படி இந்த பேக்கேஜ் ஓகே தான். நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.